வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு கேரட் அல்வா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா சூடானப்புறம் 3 ஏலக்காவை தட்டி அது கூட சேர்த்துருக்கேங்க. இது கூட 4 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் பாதாம் பருப்பு, இது ரெண்டையுமே பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ 1/2 கிலோ கேரட் எடுத்து தோல் சீவி வச்சுருக்கிறேங்க. கேரட் சீவலில் அந்த கேரட்டையும் அது கூட போட்டு கேரட் நல்லா வதக்கி விடணுங்க. அந்த கேரட்டோட பச்சை வாசனை போய் அந்த ஏலக்காவோட வாசம் நல்ல கமகமன்னு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த கேரட் அல்வாவுக்கு மொத்தமாக இந்த 1/2 கிலோ கேரட் அல்வா, இதுக்கு வந்து 400 கிராம் பால் எடுத்துருக்குறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு 300 கிராம் பால் ஊற்றிக்கிறேன். நல்லா க்ரீம் மில்க்காக எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கணுங்க. அந்த பாலை இது கூட சேர்க்கணும். இப்போ நம்ம போடுறதுக்கு இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் 300 பால் இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா க்ரீம் மில்க்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கேரட் வந்து. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி 2 விசில் வச்சு எடுக்கணுங்க. நான் இந்த கேரட் அல்வா வந்து அடி கனமான பாத்திரத்தில் நல்ல திறந்த வழியிலே வச்சு நான் நல்லா கிண்டி விட்டு செஞ்சுருக்குறேங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் குக்கரில் செஞ்சுருக்கிறேன். 2 விசில் வச்சு எடுத்து பார்த்தா கேரட் வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருந்ததுங்க. இப்போ இது கூட சேர்த்து வச்சுருக்கிற அந்த 100 கிராம் பாலும் ஊற்றி இதுக்கு வந்து 150 கிராம் ஜீனி ஆகுங்க. இப்போ இந்த ஜீனியும் இது கூட போட்டு இப்போ திரும்பவும் மூடி 3 விசில் வைக்கிறேங்க. மொத்தமாக இதுக்கு 5 விசில் வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த கேரட் அல்வா 3/4 வாசி ரெடி ஆயிடுச்சு. ரெடியாகிற பதம் வரும்போது நாம் இது கூட 1 பாக்கெட் பால் பவுடர் சேர்த்துருக்கேங்க. நான் அமுல் பிராண்ட் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த பாக்கெட் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பால் பவுடர் போட்டால் இன்னும் டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இந்த கேரட் அல்வாவை அந்த பால் பவுடர் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணுங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா இது மாதிரி உடச்சி விட்டு நல்லா கிண்டி விடணுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த அல்வா. இப்போ இந்த அல்வாவுக்கு வந்து நாம் கலர் பொடி சேர்க்குறோங்க. கலர் பொடி சேர்த்தா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. நீங்கள் கலர் பொடி வேண்டான்னா இயற்கை கலராகவே வச்சுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். சாப்பாட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. இந்த இனிப்போட உப்பும் சேரும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்ல சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. மொத்தமே இதுக்கு 3 ஸ்பூன் நெய் தான் செலவாகுங்க. நல்ல சூப்பரான சுவையில் இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமே இதுக்கு 1.5 மணி நேரம் தாங்க ஆகும் இந்த அல்வா செய்கிறதுக்கு. இப்போ இந்த கேரட் அல்வா சூப்பராக தயாராகிடுச்சுங்க. நாம் இப்போ இதை வந்து கிண்ணத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது 10 நிமிஷம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்ணத்தில் எடுத்து வச்சு இந்த பாருங்கள் அழகான சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க. சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து 4 பொருட்கள் தான் இதுக்கு தேவைங்க. 1/2 கிலோ கேரட்டு, இது கூட போடுறதுக்கு 3 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 3 ஸ்பூன் பாதாம் பருப்பு, 150 கிராம் ஜீனி, 400 கிராம் பால். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. சூப்பரான அல்வா. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.